இன்றைக்கு பலாலி விமான நிலையத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே தொடர்ச்சியாக இராணுவம் கையகப்படுத்தியிருக்கின்ற காணிகளில் இருந்து 108 ஏக்கர் நிலப்பரப்பு பொதுமக்களிடம் கையளிக்கப்படுகிறது. இதிலே 80 ஏக்கர் இராணுவத்தினாலும் 28 ஏக்கர் கடற்படையினாலும் விடுவிக்கப்படுகிறது. கடற்படை 30 ஏக்கர் விடுவிப்பதாக இருந்தது, ஆனால் அதிலே இப்பொழுது 2 ஏக்கரை தவிர்த்து 28 ஏக்கர் விடுவிப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 2 ஏக்கரை இப்பொழுது அளக்கிறார்கள் என்றும் செய்தி வந்திருக்கிறது. இந்த விடுவிப்பானது இப்பொழுது புதிய அரசாங்கம் வந்த பிறகு ஜனாதிபதியினாலே செய்யப்படுகிற விடுவிப்பு அல்ல. இது சென்ற ஆட்சி காலத்திலே இதே ஜனாதிபதி பிரதமராக இருந்தபோது, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய காலத்திலே விடுவிப்பதற்கென்று இராணுவத்தினாலே இங்கே இருந்து அகன்று போன நிலப்பரப்பு மட்டும்தான் இப்பொழுது விடுவிக்கப்படுகிறது. அந்த வேளையிலே இராணுவம் இப்படியான கடிதங்களை மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள். 2019 ஆண்டு ஆகஸ்ட் 30 திகதி இடப்பட்ட கடிதம் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. உங்களுடைய நிலங்கள் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த இடங்கள் தான் இப்பொழுது மக்களிடத்திலே கையளிக்கப்படுகிறதே தவிர, மேலதிகமாக புதிதாக எந்த நிலமும் விடுவிக்கப்படவில்லை. 2019 ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இது விடுவிக்கப்படாததற்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தான் பிரதமராக இருந்தபோது விடுவிப்பதாக உறுதியளித்திருந்த நிலங்களை இப்பொழுது மக்களிடத்திலே திரும்ப கொடுப்பதற்கு ஜனாதிபதி முன் வந்திருக்கிறார். மக்களுடைய நிலங்களை திரும்ப மக்களுக்கு கையளிப்போம் என்று சொன்ன ஜனாதிபதியுடைய வாக்குறுதி இன்னமும் நிறைவேற்றப்படாமல் தான் இருக்கிறது. நவம்பர் நடுப்பகுதியிலே வவுனியாவிலே வைத்து அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தார். பின்னர் நவம்பர் மாதம் 23 தேதி பாராளுமன்றத்திலே அந்த வாக்குறுதியை கொடுத்தார். டிசம்பர் மாதம் 13 தேதி சர்வகட்சிகள் கூட்டத்திலே அந்த வாக்குறுதியை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து 4 கூட்டங்கள் தமிழ் தரப்போடு நடத்தப்பட்டது. அதிலே தொடர்ச்சியாக அந்த வாக்குறுதிகளை கொடுத்தார். இறுதியாக ஜனவரி மாதம் 26 தேதி நடந்த சர்வகட்சி கூட்டத்திலேயும் இதே வாக்குறுதியை கொடுத்தார். ஆனால் இன்னமும் அவர் சொன்னது நிறைவேற்றப்படவில்லை. இது மட்டுமல்ல, இது நாங்கள் டிசம்பர் 13 தேதி ஜனாதிபதிக்கு சொன்ன 3 விடயங்களிலே ஒன்று. மற்றது அரசியலமைப்பில் இருக்கிற அதிகார பகிர்வு சம்பந்தமான அனைத்து விடயங்களும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது. அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், இன்னமும் அது செய்யப்படவில்லை. 3வது, இனப்பிரச்சினைக்கான முழுமையான தீர்வு, அதையும் அவர் தானாகவே தான் சொல்லியிருந்தார். பிப்ரவரி 4 தேதிக்கு முன்னதாக, இலங்கை சுதந்திரமடைந்த 75 ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னதாக இதனை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்கின்ற வாக்குறுதியை பல தடவைகளிலே பாராளுமன்றத்திலேயும் அவர் சொல்லியிருந்தார். நாளைக்கு அந்த காலக்கெடு முடிவடைகிறது. அதை குறித்த எந்த நடவடிக்கையையும் நாங்கள் காண முடியாமல் இருக்கிறது. ஆகவே ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதி முற்று முழுதாக மீறப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபட ஆரம்பித்த போது பலர் எங்களுக்கு சொன்ன விடயம், இது தெரிந்து கொண்டே ஏமாற்றுகிறார்கள், நீங்கள் ஏமாறுகிறீர்கள் என்று. நாங்கள் ஏமாறவில்லை. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காவிட்டால், நாங்கள் அந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்காவிட்டால், இதை விடுவிக்காமல் விடுவதற்கும் தீர்வு கொடுப்பாமல் விடுவதற்கும் எங்களை சாட்டாக சொல்லியிருப்பார்கள். அப்படி எங்கள் மீது பழி போடாமல் இருப்பதற்காக நாங்கள் அனைத்து விடயங்களிலேயும் முழுமையாக ஈடுபட்டோம். எங்களுடைய முழு ஆதரவையும் அதற்கு கொடுத்தோம். ஆனாலும் எதுவும் நிறைவேறவில்லை. ஆனபடியினால்தான் நாளைய தினம் தமிழருக்கு கருப்பு நாள். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிலே எந்த மக்களுக்கும்
உண்மையாகவே சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதை வலியுறுத்தி நாடு பூராக கருப்பு நாளாக நாளைக்கு அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. பொருளாதாரத்திலே நாடு வங்குரோத்தடைந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு கருப்பு நாள். 75 ஆண்டுகள் நீங்கள் சுயமாக ஆட்சி செலுத்துங்கள் என்று எங்களுடைய கையிலே கொடுத்து சென்ற பிறகு நாட்டை வங்குரோத்து நிலைக்கு ஆட்சியாளர்கள் தள்ளி இருக்கிறார்கள். ஆகையினாலே 75 கடந்து விட்டோம் என்று எண்ணிக்கையிலே பூரிப்படைய முடியாது. தோற்றுப்போன நாடாக, இனங்களுக்கிடையே நல்லுறவை பேண முடியாத நாடாக, பொருளாதாரத்திலே வங்குரோத்தடைந்த நாடாகத்தான் நாளைக்கு 75வது சுதந்திர தினம் என்று ஜனாதிபதி பெருமளவு செலவு செய்து நாடு வங்குரோத்தாக இருக்கிற போது மிகப்பெரிய செலவினத்தோடு ஒரு கொண்டாட்டத்தை கொழும்பு காளிமோத்திடலே நடத்துகிறார். அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நாங்கள் இந்த கருப்பு நாளாக நாளைக்கு அனுஷ்டிக்கிறோம். அனைத்து மக்களையும் நாளைய தினத்தை இதன் காரணமாக கருப்பு தினமாக அனுஷ்டிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.